தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி. இன்று சுவாமி எம்பெருமான் திருவடியே சரணாகதி அடையணும், வேற சிந்தனைகள் இல்லாமல் அவன் நினைவிலேயே மற்றதை சிந்திக்கணும், அவனை கொண்டே சிந்திக்கணும், இப்படி இருக்கணும், அதான் சரணாகதி உண்மையா அப்படிங்கிறாளே. எங்களெல்லாம் அப்படிலாம் இருக்கிறதுக்கு இல்லையா சுவாமி. கண்ணை மூடினா என்னெல்லாமல் நினைவு வருது, பெருமாள்கிட்ட போனாலும் என்னெல்லாமல் நினைவு வருது. இப்போ எதுனாலும் அவனே உபாயம், அவனே அடையும் வழின்னு சொல்லியிருக்கா இல்லையா இல்லையா. அப்போ அவனை கொண்டு அடையக்கூடிய இந்த வழி, இந்த மனசை மாத்தணும். எங்களுக்கு பெருமாளே சரணம்னு அடையக்கூடிய மனநிலை வரணும். நாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே அப்படி பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருக்கிற அந்த நிலைமை மாறணும். அது அவனை கொண்டே அதை திருத்துவதற்கு என்ன வழி சுவாமி இருக்கு? எளிதா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதை செய் இதை செய்யணும்னு சொன்னால முடியாது. அதுக்கு எளிதான வழியில சரணாகதியை, நாங்கள் அடைந்த சரணாகதியை அப்படியே கடைபிடித்தொழுக மாதிரி இருக்கக்கூடிய எளிய வழி என்ன இருக்கு? எளிய வழிக்கெல்லாம் திறவுகோல் நம்மாழ்வார்தான். பெரிய பேற்றுக்கு எளிய வழி சொல்லக்கூடிய திறவுகோல் அவற்றதான் இருக்கு. படியில கூட ஒவ்வொரு படிப்படியாத்தான் ஏறி போகணும். ஆனா ஆழ்வாரதுல அப்படி சடக்குன்னு சகிர்தேவ அப்படின்னு கூறத்தாழ்வார் அவர் அதுக்கு விளக்கம் சொன்னாரே, அத மாதிரி உடனே அப்படி அடையக்கூடியதான எளிமை வழி அது நம்மை அறிந்து கொடுத்திருக்கார். ஏன்னா நம்மாலெல்லாம் அப்படித்தான் முடியும். அது ஆழ்வார் சொல்ற எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே அவனுடைய துவாதச திருநாமங்களை ஆழ்வார் அனுபவித்துன்னு வர்றார். அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த திருநாமம் பின்னாடி அதை சொல்லுவோம். எம்பெருமான ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே நான் உன்னை தவிர வேற யாருமே பற்றில்லைன்னு அடைஞ்சு உன்னுடைய துதிகளை பாடி உன்னையே அகராதிக்கும்படி என்னை திருத்துவதற்காக நீ ஒவ்வொரு பிறவிதோறும் நான் என்ன நீ நான் செய்த கர்மத்துக்காக பிறக்கிறேன், நீ எனக்காக நீ ஒவ்வொரு பிறவிதோறும் பிறந்து எதிர வந்து எனக்கு வளபோட்டு போடும்படியாக அப்படி நின்று இன்னைக்கு ஆட்கொண்டையே எம்பெருமானே அப்படி ஒரு பரமகிருபையை நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்படி பரமகிருபை அவருக்கு கிடைக்கிறதுக்கு அது என்ன திருநாமம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே எந்த ஒரு இதுலையும் பிரதிபலன் கருதாமல் உன்னையே சோஸ்திரம் பண்ணி உன்னுடைய திருக்குணங்களாலேயே என்னை வழைச்ச பாசுரங்களை நிலநின்னு பாடி என்னை கொண்டு இந்த என்னை சார்ந்தவர்கள் அல்லாமல், என்னை சார்ந்தவர்கள்னா என் உறவினர்கள் அல்ல, என்னுடன் எந்த விதத்திலேயாவது நெருக்கம் கொண்டவர்களை எல்லாம் நீ உய்விக்கணும்னு அப்படி ஒரு என்னை எதிர்த்தட்டில் பிறந்து அவதரித்து எனக்காக காத்திருந்த அந்த எம்பெருமானே உன்னை நான் என்ன சொல்லுவேன், அந்த பரம கிருபையை நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். அதில் அவர் சொல்கிறார், மதுசூதனங்கிற திருநாமத்தில் இருக்க அந்த மது கைடபரை நீ முடித்த, அன்னைக்கு தினப்பிரளயங்கிற அந்த நீர்ல எல்லாம் மூழ்கி கிடக்கிற போது எம்பெருமான் அப்படி அரவணையில அமர்ந்திருக்கிற போது அவருடைய முகத்திலிருந்து ரஜஸ் தமோங்கிற அந்த குணங்கள் என்னாச்சு, ரெண்டு குணங்கள் வந்து வெளிப்பட்டு அது ரெண்டு அசுரராம் ஆயிடுத்து, மது கைடபருங்கிற ரெண்டு அசுரராம். அந்த அசுரர்கள் அப்படி அந்த நீர்ல அப்படி நடந்து போய் தேவ அந்த பிரம்மாட்ட இருக்கக்கூடிய வேதத்தை எடுத்துட்டு எங்கேயோ போய் ஒழிச்சு வச்சுட்டான். பிரம்மா திடீர்னு ஒழிச்சு பார்க்கிறார், எனக்கு இந்த வேதங்கள் போனதுன்னு என்ன செய்யன்னு தெரியாம தடுக்கிட்டு பிரம்மாவை திருமாவை அவர் தியானிக்கவும் திருமால் நேர வந்து ஹயக்ரீவராக திருவதாரம் செய்து அந்த ஹயக்ரீவர் அப்படி ஒரு இனிய அப்படி கானத்தை பண்றார். அந்த கானத்தினுடைய மகிமையில அதுல அப்படியே இழுப்புண்டு ஈர்ந்து இந்த மதுகைடபர் அசுரர்கள் வேதத்தை ஒரு ரகசிய இடத்துல வச்சுட்டு இந்த இசை கேட்கிற வழி வழியாகவே அப்படி போறான். திருமால் இந்த நேரத்துல
அப்படியே வந்து இந்த மதுகைடவர் எங்க ஒழிச்சு வச்சிருக்காளோ அந்த அந்த இடத்துல வந்து அந்த வேதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார். இது இவர்கள் அசுரர்கள் திருமாலின் செயலை பார்த்து அவருடன் போரிடுகிறார்கள். போரிடும் பொழுது எம்பெருமானுடைய அந்த போர் அந்த அவருடைய யுக்தி அவர் செய்யறதை பார்த்துட்டு மகிழ்ந்து அவ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ அப்படிங்கிறார். இந்த அசுரர்கள் எம்பெருமான்ட்ட அங்க அப்படி வெளிப்படும் பொழுதே அவர்கள் கேட்டிருக்கா ஒரு வரம் என்னன்னா, என்ன எங்களை நாங்க தான் எங்களை கொல்லுங்கோன்னு நான் அடுத்த வாட்டை சொன்னாதான் என்னை யாரும் வதம் பண்ண முடியும், என்னை கொல்லுங்கள் அப்படின்னு அடுத்த வாட்டை சொன்னாதான் அவர்கள் இவர்களை வதம் பண்ண முடியும், யாரை சொல்றாலும் அவ வதம் பண்ண முடியும், அப்படி ஒரு வரத்துல இருக்கான். எம்பெருமான் அண்ண யுத்தம் பண்றார் இவர்கிட்ட, இதை பார்த்துட்டு இந்த மதுகைடவர்கள் எல்லாம் அந்த அசுரர்கள் எம்பெருமான ரொம்ப நல்லா யுத்தம் பண்ற உங்களுக்கு வேணுங்கிற வரலத்தை கேளுங்கோண்டு அப்படி அவர்கள் அறியாமலே கேட்கிறார். உடனே எம்பெருமான் வேற என்ன கேட்பார், உங்களை நான் கொல்லணும். சரி, அப்போ மதுகைடவரும் அப்போ அதுக்கு உகந்து யாரு இதுவரைக்கும் இழக்காத இடத்துல எங்களை கொல்லணும் அப்படிங்கிற போதும் எம்பெருமான் தன்னிரு தொடைகளுக்கு நடுவிலே அவர்களை இறுக்கி அவர்களை முடித்தார். இத கூறத்தாழ்வார்னு சொல்லியிருக்கார். பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில எம்பெருமான் கிட்ட நெருங்கி வரக்கூடிய மதுகைடவரை பார்த்து பயந்து பிராட்டி அப்படி அச்சப்படவும் இதை பார்த்துட்டு அங்க ஆதிசேஷன் அப்படி விஷவாயு அப்படி இது பண்ணவும் அந்த விஷவாயுல அப்படி அந்த அக்னியில அவ மாண்டுட்டதாக அவர் சொல்றார். அப்போ எம்பெருமானுக்கு அனுமதி இல்லாம நம்ம செஞ்சுட்டோமேன்னு ஆதிசேஷன் அப்படி வருத்தப்படுறது போலவும் அத மாதிரி பிராட்டி பயந்து இருக்கிற மாதிரியும் அதனால எம்பெருமான் பிராட்டிய ஒரு பக்கல்ல கீழே அப்படி அவருடைய சிலசில கைய வச்சுருக்கிற மாதிரியும் ஆதிசேஷனும் பயப்பட வேண்டாம்னு சொல்ற மாதிரியும் அந்த ஒரு காட்சியை சித்தரிக்கக்கூடியதாக ஆழ்வார் சொல்றார். பேயாழ்வார் அந்த திருக்கோலத்திலே திருமையத்தில் எம்பெருமானுடைய அந்த திருக்கோலம் இருக்கு, அப்படி இருக்கு. ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருப்பார், கீழே தாயார் மேல தன் திருக்கரத்தை இப்படி வச்சுருப்பார். பயப்படாம இருக்கணும்னு ஆதிசேஷனை பயப்படாத, நான் என்னை மீறி நீ செய்துட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதாவும் அது இருக்கும். சரி, இதெல்லாம் சரி. இத ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்ற திருவாய்மொழியில, மதுசூதனை அன்றி மற்றிலேன் என்று எத்தாலும் கருமம் இன்றி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழிதுறும் எதிர் சுழல் புக்கெனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே எல் அம்மான் திருவிக்கிரமணையே. இதுல ஆழ்வார் சொல்ல வரக்கூடிய திருநாமம் மதுசூதனன்கிறது. மதுசூதனன் என்ன, அடுத்தவர்களை மயக்கி தன்னிடம் ஆட்கொள்வது. அதனால அங்க மதுகைடவரை காணத்தால எதிரியையே மயக்கி தன் வசப்படுத்தி கொண்ட அப்படி ஒரு ஆச்சரியன் கண்ணனை மதுசூதனன் சொல்லுவான். என அசுரர்கள் எல்லாரையும் அவர் மயக்கி அந்த ராட்சசர்களை எல்லாம் அழித்தவர். அவர் அந்த மோகனக்கலையில வல்லவர். அத ஆழ்வார் இந்த மதுசூதனங்கிற திருநாமத்தை நம்ம சொல்றதுனால எம்பெருமானே திருவடியே கதி, வேற யாரும் கதி கிடையாது அப்படின்னு நம் மனசு அப்படியே அவன் திருவடியிலே நிலைச்சிருக்கிறதுக்கும் அந்த எம்பெருமான் கைங்கரியத்திலேயே இருக்கிறதுக்கும் இது ரொம்ப இந்த திருநாமமே வழிகிறக்கும். அப்போ அதனால பெருமாள் பக்களிலே அப்படி ஊன்றுகைக்காகவும் அந்த அவனை தவிர வேற யாரும் சரணாகதி இல்லைங்கிறத மனசு முழுமையா அறிந்து சரணாகதியை முழுசா ஒழுகிறதுக்கும் இந்த திருநாமம் மதுசூதனன் உதவும். அதையும் அடியேன் கூடலழகருக்கு அவருடைய திருவருளால் மங்களாசாசனம் செய்யும் பாக்கியம் பெற்றது கிடைச்சது. அதுல அந்த பலஸ்துதி வர இடத்துல எம்பெருமானே என்னை கொண்டு எழுத வைத்தார். அது என்னன்னா, மங்களங்கள் சொல்லிய மங்களத்தால் அடியாரின் மனம் எல்லாம் அருள் சுரக்கும் மதுசூதனா கூடலழகா மங்களங்கள்
மங்களங்கள் சொல்லிய மங்களத்தால் அடியாரின் அருள் சுரக்கும் மதுசூதனா கூடல் அழகா மங்களங்கள். அதாவது இத சொல்றா எம்பெருமான் பக்கலிலே அவன் திருவடியிலேயே சரணாகதி அடைவதற்கு நம்ம மனசு தெரியாம இருக்கலையே, அடைஞ்சாலும் முழுசா அடையாம அதை போக்கி அவனே அவனை தன்னை உணர்த்தி முழுமையா அவன் பக்கல்ல இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அந்த கூழழகன் அவனுக்கு மதுசூதனன் அந்த சகஸ்திரநாமங்கள்ல இருக்குல்லையா, அதுல மதுசூதனங்கிற திருநாமத்தை சொல்லி எம்பெருமானே அடியனை கொண்டு எழுத வைத்தார். அதனால எல்லோரும் மதுசூதனன் சொல்லுவோம், மதுசூதனன் அந்த திருநாமத்தை உச்சரித்து உய்வடைவோம். அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894063660.